ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்லா டு மணாலி போன இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் த்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா டேரெக்டாக மணாலி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி டெல்லி டு மணாலி போகிறதுக்கு தான் எல்லோரும் பார்ப்பாங்க. நான் வந்து சிம்லா போயிட்டு ஆக்ரா டு சிம்லா போயிட்டு சிம்லா டு மணாலி போயிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ரைடுன்னு சொல்லலாம், ஏன்னா இப்போ தான் வந்து இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிடுச்சு எல்லா ரைடுமே இங்கே சவுத் டு நார்த் போனது. பட் ஆனால் இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரைட் பண்ணியிருப்பேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், எந்த நிலமையில நான் போய் அங்கே ரீச் ஆனங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகேயா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து சிம்லாலேருந்து மணாலி வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். 7 hours 26 minutes வந்து காட்டுது. கிட்டத்தட்ட 223 kilometers தான். இப்போ மணி வந்து 11:41 வந்து மார்னிங் ஆகுது. ஸோ ஈவினிங் 7:06 தான் போய் ரீச் ஆகும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல் பாடி பெயினோடு போகுது, பார்ப்போம். இப்போ தான் வந்து பஸ்ஸே இந்த ரூட்டில் பார்க்குறேன் கைஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆக்ராவும் சரி, இது வரைக்கும் நார்த்துக்கு சவுத் டு நார்த் வந்து எல்லா வழியிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைவேலேயே வந்தனால எந்த பஸ்ஸையுமே பார்க்கல. ஸோ பஸ்ஸை பார்த்தோன்னா இந்த ஊரில் கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. நான் வேறு மாதிரி இருக்குமான்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, அதே பஸ்ஸு அதே ஊர் தான், என்ன வேறு ஏரியா வித்தியாசம் அவ்வளோதான், வேறு எதுவுமே பேசாததில்லை. இதுதான் சிம்லா பஸ் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருச்சி பஸ்ஸு, நாமக்கல் பஸ்ஸு, சேலம் பஸ்ஸுலாம் நிற்கிற மாதிரி ஒரு ஓரமாக நின்றுருந்தாங்க. இந்த இடம்லாம் டக்குன்னு உள்ளார இதுக்குள்ளே போயிட்டு வரும்போது மட்டும் சடனாக வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ஊருக்குள்ளே இருக்க ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் எப்போவும் போல் வெளியில் வந்து அந்த மலைப்பகுதியோட அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே தாண்டி சரி இந்த சிம்லா ஓட்டு கொஞ்சம் கிராஸ் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வந்தால் டிராஃபிக்னால் டிராஃபிக்கு சரியான டிராஃபிக் இப்படி தான் ஃபுல்லாகவே இருந்தது. நீங்கள் அங்கங்கே சிம்லா டு மணாலி ரூட் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி அங்கங்கே நிற்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்டில் ஆஃப் ரோடிங் டோட்டலாக அது வேறு மாதிரி பின்னாடி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக்காகவே போயிட்டுருக்கோம். வண்டியை ஓட்டிக்கிட்டே திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே ராங் ரூட்டில் வந்துட்டேன். கரெக்டாக தான் வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி பஸ்ஸை வந்துச்சு, டிராஃபிக்கை பற்றிலாம் அப்படி பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னடா இதுதான் மெயின் ரோடு, ஆக்சுவலாக ஏதோ சைட் ரோடு காட்டுது, அது கரெக்டான ரூட்டானு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ அப்படியே ஜஸ்ட் யூடர்ன் போட்டு அதுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் வந்து எப்படி மிஸ் ஆச்சுனே தெரில. இது வந்து குட்டி சந்து மாதிரி இருக்குது, இது வந்து ஆக்சுவல் ரூட்டானே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ போகிறது பார்த்துட்டிங்கன்னா. ஸோ டிராஃபிக்கில் அங்கே இங்கே ரொம்ப சந்து பொந்தில் தான் போத விட்டுட்ருக்கானுங்க. அப்புறம் சீட்டில் ஒரு வழியாக வெளில வந்தாச்சு. பார்த்துட்டிங்கன்னா கைஸ் இப்போ நீங்கள் சிம்லாலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 2 பெட்ரோல் பங்கு தான் இருக்கும். இந்த ஹெச்பி தான் வந்து நீங்கள் இந்த சிம்லா மணாலி ரோட்டில் கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பங்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அங்கே ஃபியூல் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பேலன்ஸாக ஃபியூல் கேனில் வச்சுக்கோங்க, ஓகேயா? ஸோ ஃபியூல் நீங்கள் இந்த ரோட்டில் கேரி பண்ணுறது மஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து பெட்ரோல் பங்க் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபியூல் கேன்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஓகேயா? ஸோ பார்த்துட்டிங்கன்னா வழி எல்லாமே இப்படி தான், மலையை வந்து சுற்றி 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 பெண்டாக இருக்கும், பயங்கர பெண்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து சேஃபாகவும் போங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இடம்லாம் பார்க்க போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் ஏற்றுற மாதிரி சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கே வந்து ஃபியூவல் போட்டுக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து ரோடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் போச்சு. வியூஸ் எல்லாம் டோட்டலாக பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமாக இருக்கும் இந்த லாரி பின்னாடி பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த ரூட்டில் லாரி கொஞ்சம் அதிகமாக போகணும்னு சொல்லி தான் அமிச்சாங்க. நான் தங்கிய இந்த இடத்துல ஓய்வெல்லாம் சேஃபாக போங்கன்னு சொல்லி அமிச்சாங்க. செமையாக புழுதி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரோடு இதே மாதிரி பயங்கர நாஸ்தியாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டோட்டலாக ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராப்பர் ஹைவேவே பார்க்க முடியாது. ஈவன் மணாலி போய் ரீச் ஆகிற அவங்க டெஸ்டினேஷன் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். திடீர் திடீர்னு வந்துட்டு ஏதோ ஏதோ குட்டி சந்துக்குள்ளெல்லாம் திரும்ப சொல்லுவோம், நீங்கள் பார்த்து போங்க. நான் லக்கேஜ் வச்சுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து போனேங்க, இடிக்குதா இடிக்குதான்னு சொல்லி பார்த்துட்டே போனேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி போனால் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்டில் நிற்கணும். நிறைய இடத்துல நம்ம ஸ்ரீநகரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல், இதெல்லாம் அங்கங்கே நின்று 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 போகிற மாதிரி. கடைசியாக ஒரு ஆக்சிடெண்ட் வேறு, லாரியே டோட்டலாக கவுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு எனக்கு என்னென்னா டக்குன்னு என்னடா போகும்போது இப்படியாச்சுன்னு பீதி. அவன்கிட்ட கேட்டால் எதுவும் தெரியலன்ட்டான். இதை முடிச்சுட்டு போகலான்னா ரோடு ஃபுல்லாக பயங்கர இந்த மாதிரி நாஸ்தியாகிடுச்சு. அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது, கேர்ஃபுல்லாக போகணும் கேர்ஃபுல்லாக போகணும், லாரி நிறையா வரும்னு சொல்லி போகிறதா, இல்லை வந்து
நம்ம டேர்னிங்லாம் நிறையா இருக்குது, அதுக்கு பார்த்து போகிறதா அப்படின்னு தெரியல. நாய் வேறு குறுக்க வந்தது, அதை பார்த்து போகிறதான்னு தெரியல. ரோடு முழுக்க 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 ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு டிசைனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர மோசமாகவே தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லாரி சைடில் நிறுத்தியிருக்காங்க இல்லையா, அவனுங்க அங்கங்கே மூவ் பண்ணுறானுங்க. அவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா நமக்கு பயங்கர டிராஃபிக் ஆயிரும். இப்போ நீங்கள் ரோடு பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் வந்து முக்கால்வாசி ரோடு இருக்கும். ஸோ நீங்கள் போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேகமாக போகாதீங்க, ஸ்கிட் ஆயிரும். ஸோ பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக போங்க, தப்பே கிடையாது. எனக்கு வேறு லைட்டாக உடம்பு சரியில்லை, நேற்று வந்து சிம்லாவில் பயங்கரமாக ஆட்ட போட்டனால ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்து எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கலான இடம் பார்த்துட்டே தான் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கேன். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் வச்சு இருந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். இது வந்து யாரோ ஒரு மகான் வந்து வீடு கட்டி வச்சுருந்துருக்காங்க, பருத்தி மூட்டை புண்ணாக்கு மூட்டையெல்லாம் வச்சு. நாங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் என்னால் சுத்தமாக முடியல, கொஞ்சம் நேரம் படுத்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வண்டியை போய் போட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஏதோ ஒரு சின்ன வில்லேஜ், அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சரி, யார் கண்டுக்கு போகிறா, படுத்து அமைதியாக வந்து கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டே வச்சு படுத்துருக்கலான்னு படுத்தாச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மணாலி அந்த வேல இருக்க இன்னும் ஒரு 5.5 hours ட்ராவல் பண்ணோம். இன்னும் 164 kilometers, ஆனால் அதே வந்து 5.5 hours பார்த்திங்கன்னா சுற்றி மலை பெண்டு, நமக்கும் பெண்டு கல்டுது, அங்கே பெண்டு அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் தென் எனக்கு லைட்டாக கோல்டு நேற்று சிம்லாவில் அவசரப்பட்டு பாவ் பஜ்ஜி தோசையே கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம ஊர் போட்டு சவுத் இந்தியன் ரெஸ்டன்ட் சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் மால் ரோடில் வந்து பைக் அலவுட் கிடையாது, அது மாதிரிலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பைக்கில் போயிட்டே கிடச்சியா மால் ரோடில் பைக் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக நடந்து போக வேண்டியதாகிடுச்சு. ஹெல்மெட்டை கழட்டிட்டு அந்த கோல்டில் வெறும் மாஸ்க் மட்டும் போட்டு நடந்ததுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதிலே அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ரூமில் ஹீட்டர் கிடையாது, அது ஆல்ரெடி ரொம்ப ஃபுல் டாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ரூம். ஓகே, ஸோ நல்லா கோல்டு பிடிச்சிருச்சு, அதாவது நல்லானா ஒரு அளவுக்கு பிடிச்சிருச்சு. கோல்டு டேப்லெட் இருக்குது, பாடி பெயின் பயங்கர நேற்று. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து நிறையா பண்ணிச்சு. அந்த அது பேர் என்ன, பேராஷூட் ஜம்பா சம்திங், பேராகிளைடிங்கு, அண்ட் தென் அந்த ஆக்டிவிட்டி ட்ரீ அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு சும்மா அந்த மேலெல்லாம் ஏறுவோம், கட்டையில டயரில் நடக்கிறது, அதெல்லாம் பண்ணதுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா வழி வந்துருச்சு. கம்முன்னு 6 months அதை ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்கணும். ஒர்க்கே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது, வந்தோடனே ஆனால் ஆக்சுவலாக வண்டி ஓட்டினா வலிக்கலை, அதான் உண்மை. வண்டி ஓட்டிகிட்டே இருந்தால் இத்தனை நாள் எதுவுமே பெருசாக தெரிஞ்சுக்கல, ஜென்ரலாக ரெஸ்ட் போட்டுருவோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ஆக்டிவிட்டீஸு, பேராகிளைடிங்லாம் பண்ணதுக்கு ஒரு மாதிரி உடம்பு பயங்கர வழியாக தான் இருந்தது. ட்ரீ அட்வென்ச்சர் தான் பயங்கரம், அதனால தான் இப்படி. ஸோ ஒரு ரெஸ்ட்டை போடுவோம், ரொம்ப முடியல. ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன், 1.5 hours ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன், நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் விளாக். இங்கே படுக்க எதுவும் கிடைக்காதனால கடைசியில் வந்து இந்த மாதிரி குப்பரை, ஒரு பருத்தி மூட்டை மேலே குப்பரை படுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி காலை பெப்பரை பேன் மேலே விரிச்சிட்டு படுத்திருந்தேன். செம ஃபன்னியாக இருந்தது பார்க்க, மூஞ்செல்லாம் வீங்கிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போனது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஒரு 15 minutes தான் படுத்திருந்தேன், கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா லேட் பண்ண நமக்கு தான் லேட் ஆகும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறது பெஸ்ட்டுன்னு கிளம்பிட்டேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பழையபடி லாரி ரோடு மண் இந்த நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள் லாரி எப்படி வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எண்டு வரைக்குமே பாருங்கள், எவ்வளோ லாரி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக லாரியாகவே தான் இருக்கும், இந்த மாதிரி அங்கங்கே நின்று டிராஃபிக்காக நான் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன டாஸ்க்கு தரேன், அடுத்த ஒரு 20 seconds நீங்கள் எவ்வளோ லாரி பார்க்குறீங்கன்னு மட்டும் எண்ணுங்க, அதே போதும். ஸோ ஒரு சின்ன இடத்துல எவ்வளோ லாரி பார்க்குறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா, ஓகே. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மலை கலலாக போய் அடுத்தது வந்து இந்த மாதிரி தண்ணி அருவி வர ஆரம்பிச்சிச்சு. இதான் ஃபஸ்ட் டைமாக வந்து தண்ணியவே பார்க்குற ரோட்டில், இது வரைக்கும் எங்கேயுமே வந்து பார்க்கல. ஸோ அந்த லாரி பிரச்சனை போய் தண்ணி பிரச்சனை வரும்போது யோசிச்சுட்டு தான் போயிட்டுருந்தேன், பட் நல்ல நேரமாக வரல. ஆனால் ரூட்டு பிரச்சனை தான் அடிக்கடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரோடு வந்து நேராக போயிட்டுருக்குமா இருக்குது, திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே மேலே கீழே மலை மேலே ஏறுது, மலை கீழே வந்து இறங்குது, கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி வில்லேஜுக்குள்ளே வந்தேன். இந்த வில்லேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே முழுக்க 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 அந்த மாதிரி ஒரு மண்ணை கொட்டி வச்சு ஸ்பீட் பிரேக்கர் பண்ணுறேங்கிற பேரில் பெருசாக இது பண்ணி பில் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கிளியராக தெரியல என்ன பண்ணுறாங்கன்ட்டு, ஏன்னா ஹைவே ஒர்க் நிறைய இடத்துல நடந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, கஷ்டமாக இருந்தது. இந்த ரூட்டில் போகிறதுக்கு எது பேக் கிழிஞ்சிருமோன்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பேக் கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம ட்ராவலை அடுத்தது ஃபர்தராக உடனே கண்டினியூ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாள் இங்கே வெயிட் பண்ணி ஏதாவது பேக் வாங்கி திருப்பி செட்டப் பண்ணிட்டு போகணும், இதெல்லாம் நடக்காத விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. பட் ஒரு வழியாக இந்த இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி க்ராஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் இந்த ரோட்டில் வந்து வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்துவாங்க, அது பிகின்னர் ஃபஸ்ட் டைம்லாம் வரீங்கன்னா நல்லாவே பார்த்துவாங்க, ஸ்பீடெல்லாம் இது பண்ணாதீங்க, ஸ்கிட் ஆயிரும். ஓகேயா,
ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னால் சுத்தமாக திருப்பி முடியல. அடுத்த ரவுண்ட் ரெஸ்ட்டு திருப்பி போட்டேன், வண்டியை வந்து அப்படியே வீசிட்டு கொஞ்சம் ஏதோ சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது, மெயின் ஏரியாவுக்குள்ளே. அதனால் அப்படியே ஒரு கடை வாசல்லே உட்காந்துட்டேன். ஸோ கொஞ்சம் தள்ளி போனோன்னு பார்த்தீங்கன்னா வியூலாம் அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சுற்றி 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 வியூவெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன், ரொம்ப சுற்றிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட் சில்னஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா, ஒரு கோல்ட் பிளேஸ்க்குள்ளே நுழைஞ்சப்போ. ஊட்டிக்கு அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே ஏறும்போது அந்த கோல்டு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். இதே வந்து ரொம்ப நேரம் முடியல, எங்கேயா தங்கிடலாம், திருப்பி தங்கலாம் தங்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஹால் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அப்படியே வந்து பல்ல கடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கைஸ், பையா, வாட் இஸ் யுவர் நேம்? இட்ஸ் கலா சர்மா. கலா சர்மா, ஓகே. இவர் தான் வந்து நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். நான் ஒன்றும் ஒன்று முடியலைங்க, வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் இங்கே படுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேரி பேக்கில் கொண்டு தலைக்கி வச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக இந்த பக்கம் விசிட் பண்ணுங்கள், பேர் இல்லை இங்கே கிடைக்கி, பட் ஸ்டில் வந்து பார்த்துக்குங்க. அந்த நல்ல கேரக்டர் இந்த மாதிரி இருக்கவங்க தான் தேவை. இன்னுமே நல்லா ஹெல்ப் பண்ணார், தேங்க்யூ பையா. ஓகே சரி, தேங்க்யூ, ஹாப்பி ஜர்னி. தட்ஸ் எஸ் பையா. ஓகே கைஸ், இப்போ நம்ம நியூ சேனல் பையா, யூ கேனாட் ஃபைண்ட் மீ. அப்பா, ஸோ 85 கிலோமீட்டர் இங்கே இருக்குது, 8 o'clock போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் பார்ப்போம். கண்டிப்பாக அப்போ தான் ரீச் ஆகும், ஏன்னா ரொம்ப லேட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், ரெஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூ வந்து செமையாக இருந்துச்சு, கூலிங் நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா மலை மேலே ஏற ஆரம்பித்த ஸ்டேஜு பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த வியூவே தெரியும், செமையாக இருந்தது. நான் அங்கங்கே நின்று பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். இருந்தாலும் எப்பவும் போல் டெய்லி எடுக்கிற மாதிரி எடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவே இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் ட்ரிப்பு நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் கொஞ்சம் 50% பாடியோட வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், கொஞ்சம் என்னால் ஓட்ட முடியுங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கிறனால. குதிரையெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு போகிறானுங்க. ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆரம் அடிச்சுட்டே தான் இந்த மாதிரி போயிட்டுருப்பேன். நீங்களும் இந்த இடத்துல போகும்போது பார்த்து சேஃபாக போங்க. அந்த பெண்டெல்லாம் எப்போ இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். பார்த்துட்டிங்கன்னா வியூ ஒவ்வொரு இடத்துலையும் போட்டு அடிக்கிற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஏதோ வேறு ஊருக்குள்ளே வந்திருக்கோங்கிறது அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, நல்லா தெரிஞ்சு. யாரோ டாட்டா காட்டுறாங்க, சாரி தம்பி பார்க்கல. சுற்றி 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 ஜாலியாக கூட்டு போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்லாவும் பார்த்ததில்லை, மணாலியும் பார்த்ததில்லை. சிம்லா பார்த்தாச்சு. ஸோ மணாலி போகிறவங்க போ சிம்லாவோட இன்னும் பெரிய ஊருன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி அங்கங்கே நின்று இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பேசுகிறானுங்கனே தெரில, மூடிட்டு நகரவும் மாட்டேங்கிறாடுங்க. நின்றுட்டு பேக் ஏதோ கிழிஞ்சிருமோன்னு பார்த்து பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஹிந்திலேயே வேறு பேசுகிறானுங்களா, ஹிந்தி தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தமிழே வந்து தத்தளிக்குது. இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டுருக்கோம். அரகோரை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, 0.1% ஹிந்தி வச்சு போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க உடம்பு சரியில்லாத டைமில் அங்கங்கே நிற்க வச்சு இன்றைக்கி. ஸோ அந்தமாரி ஒரு குட்டி வில்லேஜுக்குள்ளே பூந்து பூந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் டாப்புக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்தேன், இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வண்டி எடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி வந்து அந்த R15 போகிறார் இல்லையா, ஒரு ஆரஞ்ச் ஷர்ட், அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பைக்கராக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எங்கேருந்து வந்துருக்கீங்கன்னு கேட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போக வேண்டியது இருந்துச்சு. அவர் ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து எனக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி பேசி பேசி அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி கூட்டு போனார். ஏதாவது நான் நின்று கேட்டுக்கிட்டாரும் கூட, ஏதாவது எங்கேயே நின்றுட்டா கூட இல்லைங்க, பாத்ரூம் போகிறதுக்கு நின்னா கூட வந்து ஓ அப்படியே அப்புறம் ஓகே ஓகே நின்று சேஃபாக கூப்பிட்டு போனார். இந்த இடத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ கார்கில்ல நுழைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். அடிக்கடி நைட் ட்ராவலில் வந்து இந்த ரோட்டில் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஈவினிங்குள்ளே போகிற மாதிரி போயிருங்க. நானே வந்து கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு, பட் ஒரு 7 o'clock போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக முடிச்சு இப்போ குல்லூக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து வந்திருக்கோம். இதுக்குள்ளே நுழைஞ்சோன்னே நான் வந்து குல்லூ வந்துருச்சு, அவ்வளோதான் ஊர் வந்துருச்சுடா சாமின்னு நினச்சேன். ஆனால் மலையே ஏறாத மாதிரி இருக்கேன், மலையிலேருந்து கீழே இறங்கின மாதிரி தான் இருக்குது, இவ்வளோ தான் ஊராக நினச்சேன். கடைசியாக பார்த்தா இங்கேருந்து 30 கிலோமீட்டர்னு கூகுளில் ஒரு குண்டை தூக்கி போட்டு என் நெஞ்சில் பெரிய ஓட்டையை பண்ணிடுச்சு.
டே ஸ்டில் அப்படியே போகலான்னு சொல்லி மூவ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி டவுன் ஆகிட்டே தான் இருந்தது. ஸ்டில் போயிட்டேன் ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி இருட்டிலே தான் போனேன். அங்கே போய் பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு ரூம் தான் ஓயோவில் கிடச்சிது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லா தாங்க, நான் பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நாரி நாஸ்தியாகி இந்த மாதிரி வந்திருக்கேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து பின்னாடி நான் நிறைய வீடியோஸில் போட்டுனா உங்களால் வந்து பார்க்க முடியும். முடிஞ்ச நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நான் இவ்வளோ நாள் வந்து ட்ரெஸ் வாஷிங்லாம் நானே பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து மணாலியில் தான் வந்து பண்ணித்தரேன். இப்போ நான் தங்கியிருக்க இடத்துல ஓயோவில் தங்கியிருக்கேன். இவங்க வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட இருக்க மொத்த ட்ரெஸ்ஸுக்கு சேர்த்து 800 சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரொம்ப அதிகம் தான். ஆனால் அந்த ட்ரிப்லேயே வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் மட்டும் தான் நம்மளால் ட்ரெஸ் வாஷ் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பண்ணிக்கிறது மணாலியில் பண்ணிட்டு போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணிங்கனாலும் திருப்பி மணாலியில் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து என்ன சொல்லுது, பின்னாடி பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் மணாலியில் பண்ணுறது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். எல்லா வகையான கோல்டுக்கு ஹீட்டுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த ட்ரெஸ் உங்ககிட்ட முன்னாடியாக இருக்கும், ஓகே? ஸோ மணாலியில் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிக்கங்க. எங்கே தங்குறீங்களோ அந்த ஹோட்டல்லேயே சொன்னீங்கன்னா லான்ட்ரின்னு சொல்லுங்கள். போய் நீங்கள் ரீச் ஆன உடனே எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி அது கொடுத்துருங்க. அப்போ தான் ஒரு 2 டேஸ்லேயாச்சும் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஓகேயா? ஸோ இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூம் வந்து எவ்வளோ நீங்கள் கேட்கலாம். நான் மணாலியில் வந்து 4 நாள் ஸ்டே பண்ணுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஒரு நாள் தான் பிளான், பட் ஆனால் வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டே காலேஜ் அப்படிங்கிறனால வேறு வழி இல்லை. நான் அதுக்காக அட்டன் பண்ணுறதுக்காக வந்து 4 நாள் போட வேண்டியதாயிருச்சு. ஸோ ஒரு நாள் வந்து அதுக்கப்புறம் பாசஸில் எடுக்கணும் இல்லையா? ஏன்னா லடாக் ஓப்பனாக இல்லையாங்கிறதே இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் கொரோனா டைமில் போயிருக்கேன், ஓகே? ஸோ லடாக் ஓப்பனாக இல்லையான்னு தெரியாமல் அங்கே ஆஃபீஸ்க்கு போய் ஓப்பன்னு அவங்க சொல்லி, பேங்காங் தவிர இது எல்லாமே ஓப்பன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கான பாஸ் வேலையை வாங்குறது தான் வந்து மெயினாக பார்க்கணும், ஓகே? அது ஐ மீன் லடாக் அந்த சைடு இன்னொரு தாட்டி வந்து லடாக்கில் போயிட்டு ஒரு தாட்டி பாஸ் வாங்கணும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ரொட்டாங் பாஸ்க்காக நம்ம பாஸ் வாங்குற வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம மணாலியில் ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு வந்து போக போக வந்து எல்லா எபிசோடையுமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கவின்.